வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டாக்ஸ் மீட்டிங்னா என்ன, டாக்ஸ் ஹீட்டில் இருக்குன்னா என்ன, மேல் அண்ட் ஃபீமேல் டாகை என்ன ஏஜில் மீட்டிங்கில் விடலாம், டாக்ஸ்க்கு எப்போ ஹீட் பீரியட் வரும், மீட்டிங் டைமில் என்னென்னலாம் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் டாகை ஒன்று சேர விடுறது, அதாவது ஒன்று சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணுறது தான் மேட்டிங்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரீடர்ஸ் குட்டி எடுக்க மேல் அண்ட் ஃபீமேல் டாகை மேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹீட்டில் இருக்கிறது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற டைமை தான் ஹீட் பீரியட்னு சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு ஃபீமேல் டாக் வளர்த்துறீங்க, இல்லை புதுசாக ஒரு ஃபீமேல் டாகை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும், அதாவது ஃபீமேல் டாக்கு பீரியட்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது. அதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஆகும், ஃபீமேல் டாக்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வரும். ஸோ கேர்ள்ஸ் மாதிரி மாதம் மாதம் வருமானு கேட்டால் இல்லை, டாக்ஸ்க்கு வந்து 6 months ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் தான் வந்து பீரியட்ஸ் ஆகும். அதுதான் வந்து டாக்ஸ் வந்து ஹீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸ் எப்போ ஃபர்ஸ்ட் ஹீட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிறந்து 7 to 12 months வந்து ஆகும் ஃபர்ஸ்ட் ஹீட் பீரியடை வந்து அட்டைன் பண்ணும். ஒரு சில டாக்ஸ் வந்து 1 year மேலே கூட ஆகலாம் ஹீட் பீரியடுக்கு வர. அந்த டைமில் டாக்ஸ்க்கு வந்து பிளட் வரும், அதாவது ட்ராப் ட்ராப்பாக வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டாக்ஸை வந்து நல்லா பார்த்துக்கணும். இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3 weeks இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டாக்ஸ். நிறைய பேர்த்துக்கு வந்து டாக்ஸ்க்கு ஹீட்டுக்கு எப்போ வருது அப்படின்னே தெரியல அப்படின் இருக்கவங்களுக்கு வந்து அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போகிற இடத்துல வந்து ப்ளீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் டேட். அதுலேருந்து 18 to 21 days வரைக்கும் டாக்ஸ் வந்து ஹீட்டில் இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். ஹீட்டில் இருக்கும்போது டாக்ஸோட கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் ஆகும். மோஸ்ட்லி அதோட பிளேஸை வந்து அதுவே க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணும். இந்த மாதிரி டைமில் நம்ம நார்மலாகவே டாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக தரணும். ஹியூமன்ஸ் மாதிரி ஹீட் டைமில் அதுவும் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால நீங்கள் ரன்னிங் கூட்டிகிட்டு போகிறது, வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹீட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸை நீங்கள் தனியாக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கட்டி போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப ஒரே இடத்துல ரெஸ்ட் எடுக்க நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் தனியாக வைக்கிறது கொஞ்சம் பெட்டர். டாக்ஸ் நார்மலாக ஹீட்டில் இருக்கும் போது தான் மேட்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணும், அதாவது ஃபீமேல் டாக் வந்து மேல் டாகோட சேர நினைக்கும், மேல் டாக் வந்து ஃபீமேல் டாகோட சேர நினைக்கும். ஸோ டாக்ஸ் ஹீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 7 to 8 days வந்து டாக்ஸ்க்கு வந்து ப்ளீடிங் இருக்கும். அந்த டைமில் டாக்ஸோட ப்ளீடிங் கலரில் வந்து உங்களுக்கே நல்லா சேஞ்சஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளட் கலரில் வரும், அப்புறம் போக போக டார்க் ப்ரௌன் கலரில் வர ஸ்டார்ட் ஆகும், தென் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ 9th day வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ளீடிங் வந்து நின்றும். அந்த 9th day தான் டாக்ஸ் வந்து அதோட பேரை தேட ஆரம்பிக்கும். அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச மேல் டாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேட்டிங்க்கு விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டாபர்மேன் ஃபீமேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரீட் ஆர் ஃப்ரெண்ட்ஸோ மேல் டாபர்மேன் வச்சுருந்தாங்க அப்படிங்கன்னா நீங்கள் ஒரு குவாலிட்டி மேல் டாபர்மேனோட நீங்கள் மேட்டிங்க்கு விடலாம். பட் மேட்டிங்க்கு விடுறதுக்கு முன்னாடி உங்களோட மேல் டாக் ஆர் ஃபீமேல் டாக் 1 year மேலேயாச்சும் இருக்கணும். அப்போ தான் அதோட சீபம் ஸ்ட்ராங்காக இருக்கும், குட்டியும் ஹெல்த்தியாக இருக்கும். மேல் டாகும் ஃபீமேல் டாகும் மெச்சூர் பீரியடை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மீட்டிங்க்கு விடணும். ஸோ மேல் டாகும் ஃபீமேல் டாக் மாதிரி மெச்சூரிட்டி பீரியட் ஆகும், அப்போ தான் மீட்டிங்க்கு விடணும். அதே மாதிரி ஃபீமேல் டாக் ஃபர்ஸ்ட் ஹீட்லேயே நீங்கள் மீட்டிங்க்கு கண்டிப்பாக விடவே கூடாது. நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், 1 year ஆகிற வரைக்கும் டாக்ஸ் வந்து பப்பி தான். மேல் ஆர் ஃபீமேல் அட்லீஸ்ட் 18 weeks இல்லாமல் நீங்கள் மேட்டிங்க்கு விடவே கூடாது. பிகாஸ் டாக்ஸோட ஃபர்ஸ்ட் ஹீட் பீரியட் எப்போ அட்டைன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 7 to 12 months ஆகும். அப்போ வந்து டாக்ஸ் வந்து பார்ப்பீங்கன்னா அது பப்பி தான். ஸோ நீங்கள் மேட் பண்ணும்போது குட்டி வச்சே குட்டி எடுக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி மேட் பண்ணும்போது வர குட்டி ரொம்பவும் ஹெல்த்தியாகவே இருக்காது. நீங்கள் அப்படி நீங்கள் குட்டியிலே மேட் பண்ணும் போது டாக்ஸ் வந்து பப்பி போடும்போது பப்பி வந்து ஹெல்த்தியாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பப்பியை இறந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் ஆர் தேர்ட் ஹீட்டில் தான் மேட்டிங்க்கு விடணும், அதாவது ஃபர்ஸ்ட் ஹீட் பீரியட் விட்டுட்டு நெக்ஸ்ட் 6 months அப்புறம் மறுபடியும் ஹீட் பீரியட் வரும். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் மேட்டிங்க்கு விடணும். ஸோ எப்பயுமே செகண்ட் ஹீட்டுக்கு மேலே தான் நீங்கள் மேட்டிங்க்கு விடணும், அப்போ தான் பப்பீஸும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். லார்ஜர் ப்ரீடை விட ஸ்மாலர் ப்ரீடு வந்து சீக்கிரமாகவே மெச்சூரிட்டி பீரியட் வந்து அட்டைன் பண்ணிடும்.
சில டைம் லார்ஜர் ப்ரீடு வந்து 2 இயர்ஸ் ஆனால் கூட மெச்சூரிட்டி பீரியடுக்கு வராது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வந்து மேட்டிங்க்கு விடணும். இப்போது மேட்டிங்க்கு டாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9th டேயில் டாக்ஸோட ப்ரைவேட் பார்ட், அதாவது யூரின் போகிற பிளேஸ்லாம் ரொம்ப பல்ஜாகி பெருசாயிரும், லிக்விட் வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ மேட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்களும் மீட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட்டில் நம்ம ஃபீமேல் டாக்ஸோட ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படி நீங்கள் பார்த்துக்காட்டி வெளியில், அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸோட போய் அது மேட் ஆயிரும், இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸும் உங்கள் வீட்டுக்கு வந்து மேட் பண்ணும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் கூட நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் கேஜில் போட்டு வைக்கிறது ரொம்ப சேஃப். இதுவே நீங்கள் 2 டாக் வளர்த்துறீங்கன்னா, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் வளர்த்துறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபீமேல் டாக்ஸை பத்திரமா பார்த்துக்கணும். ரெண்டுத்தையும் நீங்கள் பிரித்து தான் வைக்கணும். பிகாஸ் 9 to 11 டேஸ் வரைக்கும் என்னெல்லாம் சான்ஸ் இருக்கோ அது மேட் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் ஹீட் பீரியடில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபீமேல் டாக் வந்து ஹீட் டைமில் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதை பார்த்து வச்சுட்டு நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரக்கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபீமேல் டாக்ஸை வெளியில் கூட்டிகிட்டு போகாதது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த 3 டேஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபீமேலோட ஸ்மெல் வந்து மேல் டாக்ஸ்க்கு போகாமல் பார்த்துக்கணும். இந்த 3 டேஸ் முடிஞ்சதுன்னா ஃபீமேல் டாக்ஸோட ப்ரைவேட் பார்ட்லாம் சின்னதாக ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ இதோட ஹீட் பீரியட் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் மேல் டாகும் ஃபீமேலை கண்டுக்காது, ஃபீமேல் டாகும் மேலே கண்டுக்காது. இப்போ இந்த ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹீட்டுன்னு இருக்கு. அதாவது டாக்ஸ்க்கு வந்து ப்ளீடிங்லாம் எதுவுமே ஆகாது, பட் ஹீட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி கேசஸ் இருக்க டாக்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் மேட்டிங் எத்தனை டைம் பண்ணால் குட்டி வரும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. நார்மலாக 2 to 3 டேஸ் வந்து பண்ணாலே போதும். அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 to 60 டேஸ்லேயே தெரிஞ்சிடும். ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுன்னா அரௌண்ட் 60 to 65 டேஸ்லேயே டாக்ஸ் வந்து குட்டி போட்டுரும். ஸோ அதே மாதிரி இன்ப்ரீட் பண்ணால் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குட்டி ஹேண்டிகேப்டாக போகிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு வேலை. அது அந்த தப்பை மட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது. பிகாஸ் இன்ப்ரீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பொண்ணை மீட்டிங் பண்ணுறது, அம்மா பையனை மீட்டிங் பண்ணுறது, அண்ணன் தங்கச்சி மீட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயந்தான். அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே பிளட் லைன்னால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக் கண் தெரியாமல் போகிறது, கால் வளைஞ்சு போகிறது, காது கேட்காமல் போகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வரும். ஸோ இதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாமல் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால, அது என்ன ஒரே பிளட் லைன் அப்படின்னு தெரியாதனால நிறைய பேர் வந்து ஒரே பிளட் லைனில் இருக்கவங்கள வந்து மேட்டிங்க்கு விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்கனால தான் நிறையா டாக்ஸ் வந்து ஹேண்டிகேப்டாக வரதுக்கான காரணம். ஸோ நீங்கள் மேட்டிங் பண்ணும்போது நல்லா விசாரித்து என்ன மாதிரி ப்ரீடு, குவாலிட்டியான ப்ரீடான்னு பார்த்து மேட்டிங்க்கு விடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாகை நியூட்ரலைஸ் பண்ணுறது, அதாவது ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக் வந்து ஹீட்டுக்கு வர வேணாம், பிளட் ஸ்மெல் வருது, என் டாக்ஸுக்கு வந்து பீரியட்ஸ் ஆக வேணாம், இல்லை மேல் டாக் வந்து எனக்கு நான் மீட்டிங் விட போகிறது இல்லை அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். பிகாஸ் டாக்ஸ் கண்டிப்பாக வந்து மீட்டிங்க்கு விடணும். ஹியூமன்ஸ் மாதிரி டாக்ஸ்க்கும் ஃபீலிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா டாக்ஸ் வந்து பழைய மாதிரி ஆக்டிவாக இருக்காது, அதோட அக்ரெஷன் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்ஸ் வளர்க்காமல் இருக்கிறதே நல்லது. உங்கள் டாக் ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீட்டிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், டாக் ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம பக்கத்தில் இருக்க பெட் கேர் ஹாஸ்பிட்டல் ஒரு பெட் ஷாப்பில் போய் டிவார்மிங் டேப்லெட் வாங்கி போட்டுடலாம். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஹீட் டைமில் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்ம கண்டிப்பாக தரணும். ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் தரலாம். ஒன்ஸ் நீங்கள் மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்க வைக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் வந்து குளிக்க வைக்கும்போது உள்ளார அதை தேய்ச்சி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது கருவு கலைஞ்சி போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக குளிக்க வைக்கக்கூடாது. நீங்கள் நார்மல் ஹீட் டைமில் நீங்கள் அதை குளிக்க வைக்கலாம், பட் மீட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதை குளிக்க வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட், மீட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 மந்த்க்கு முன்னாடியே நல்ல குவாலிட்டியான ப்ளீடை பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீடு கிடைக்காது. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் குவாலிட்டி ப்ரீடை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஹீட் டைமில் அதான் அதிகமாக விளையாட வைக்கிறது, ஓட வைக்கிறது பண்ணக்கூடாது. பிகாஸ் அதுவே ரொம்ப டயர்டாக இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெண்ட் பண்ணும், பிகாஸ் பிளட் போகிறதுனால அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணும், யாரும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அது கூட அன்பாக இருக்கும் போது அது ரொம்ப வந்து சேஃபாக ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டாக்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது ரொம்ப விரும்பும். ஒன்ஸ் நீங்கள் மீட்டிங் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் குட்டி போட்டுருச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும். நீங்கள் நிறைய மீட் கொடுக்கலாம், ஏன்னா அது பப்பீஸ்க்கு பால் கொடுக்கறதுனால அதோட ஹெல்த்தும் அது பார்த்துக்கணும், பப்பீஸ்க்கும் வந்து ஹெல்த்தியாக பால் கொடுக்கணும், அப்போ தான் பப்பீஸும் ஹெல்த்தியாக வளரும். ஸோ வந்து நீங்கள் மீட்டிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஆன ப்ராசஸ் வந்து இது தான். இது தவிர உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ரூபியாஷ்.